அவளை பார்க்க விரும்பவில்லை. பிரியங்கா கணவர் பிக்பாஸ் வீட்டிற்குள் வர மறுத்ததன் பின்னணி. பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு வரை ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர் பிரியங்கா தேஷ்பாண்டே. அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்று தெரிந்ததுமே அவரது ரசிகர்கள் உற்சாகமாகினர். பிக்பாஸ் ஆரம்பிக்கும் முன்னரே பிரியங்காவிற்கு ஆர்மி எல்லாம் ஆரம்பித்தார்கள். கடந்த 2016 விஜய் டிவியில் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த பிரவீனை பிரியங்கா காதலித்து திருமணம் செய்திருந்தார். இப்படி காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் கூட தனது கணவர் குறித்தோ திருமண வாழ்க்கை குறித்தோ பிரியங்கா ஏன் பேசாமல் இருக்கிறார் என்று ரசிகர்களே குழம்பி போயுள்ளனர். பலரும் சமூக வலைதளங்களில் பிரியங்கா அவரது கணவர் குறித்து பேசாதது ஏன், இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டதா என்றெல்லாம் கூட கேள்வி கேட்டு வருகின்றனர். இது குறித்து விசாரித்த போது 2016 பிரவீன் பிரியங்கா காதல் திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் என்றும், ஆனால் தற்போது பிரியங்கா கணவருடன் வசிக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது பிரியங்கா தற்போது தனது தாய் மற்றும் தம்பியுடன் வசித்து வருகிறார். அதே சமயம் பிரவீன் தனியாக வசித்து வருவதும் தெரிய வந்துள்ளது. சுமார் 2 வருடங்களாகவே பிரியங்காவும் பிரவீனும் ஒரே வீட்டில் இல்லை என்று அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து கடந்த ஆண்டே தகவல்கள் வெளியாகின. அப்போது பிரவீனும் பிரியங்காவும் விவாகரத்து செய்து விட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகின. இதனை அடுத்து பேட்டியளித்த பிரியங்கா தான் தனது தாயுடன் வசித்து வருவதை ஒப்புக்கொண்டார். அதே சமயம் பிரவீன் தான் தனது கணவர் என்றும், தாங்கள் இருவரும் விவாகரத்து எதுவும் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். தானும் தனது கணவரும் சின்னத்திரை உலகில் பிஸியாக இருப்பதால் ஒன்றாக வாழ முடியாத சூழல் நிலவுவதாகவும், இருவரின் வசதியை கருத்தில் கொண்டு தனித்தனியாக வாழ்வதாகவும், ஆனால் தாங்கள் இருவரும் மகிழ்ச்சியான கணவன் மனைவி தான் என்றும் பிரியங்கா அந்த பேட்டியில் கூறியிருந்தார். மேலும் பிரியங்கா கர்ப்பமானதாகவும் கருவை கலைத்து விட்டதாகவும் வெளியான தகவல்கள் பற்றியும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் கடந்த சீசனில் அர்ச்சனா செய்த அனைத்தையும் பிரியங்கா செய்ய ஆரம்பித்தார். அவரது கேமால் ஒன்றாக இருந்த பிக்பாஸ் வீடு இரண்டாக உடைந்தது. பிரியங்கா ஒரு டீமாகவும் அக்ஷரா ஒரு டீமாகவும் செயல்பட்டது வெளிப்படையாகவே தெரிந்தது. இதே போல் பிக்பாஸ் வீட்டிலிருந்து அக்ஷராவை ரசிகர்கள் பலருக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவரை ஒதுக்கி வைத்து பிரியங்கா கேம் ஆடியதை ரசிகர்கள் சுட்டிக்காட்டினர். பிரியங்கா எவ்வளவு கன்னிங் என்பதை வெளிப்படையாகவே நிரூப் போட்டு உடைத்தார். இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிரியங்கா தற்போது புலம்ப ஆரம்பித்து விட்டார். மேலும் அவரது இமேஜ் உடைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து, ஏன் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தேனோ என்று தனது கவலையையும் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இப்படி பிரியங்காவின் இமேஜ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உடைந்து சுக்கு நூறாகி கொண்டிருக்க, அவருக்கு ஆறுதல் தரும் வகையில் அவரது தாயார் மற்றும் சகோதரர் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றனர். இதனால் பிரியங்கா உற்சாகமடைந்தார். ஆனால் அனைவருக்கும் எழுந்த ஒரே சந்தேகம், எதற்காக பிரியங்காவின் கணவர் பிக்பாஸ் வீட்டிற்குள் வரவில்லை என்பதுதான். இந்த பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்தது முதலே தனது கணவர் பிரவீன் குறித்து பிரியங்கா எதுவும் பேசாமல் இருந்து வந்தார். ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்களோ பிரியங்கா பிரவீன் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி வந்தனர். ஆனால் தற்போது பிரியங்கா பிரவீன் இடையிலான பிரச்சனை பகிரங்கமாக தெரிந்துவிட்டது. அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வருமாறு பிரவீனை விஜய் டிவி தரப்பு அணுகியதாக கூறுகிறார்கள். ஆனால் பிரவீன் வர மறுத்துவிட்டதாகவும், தான் பிரியங்காவை பார்க்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம், பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று பிரியங்கா கெட்ட பெயர் எடுத்ததுதான் என்கிறார்கள். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.